மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சார், நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் மிஸ் நடத்திருந்தாங்க, அதெல்லாம் நிறையா ஹோம் ஒர்க் செஞ்சு அனுப்புனீங்க. ஸோ இந்த கிளாஸ் அதோட கண்டிஷனாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்ஸ்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் மாதிரி ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிக்ஸ் எக்ஸ் இன்டூ டேஷ் அதே மாதிரி ஈக்குவல் டு மைனஸ் டுவெல் எக்ஸ் க்யூ இன்டூ ஒய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டேஷுங்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இது மல்டிப்ளை எடுத்துங்களா, மல்டிப்ளைல இருந்தால் இந்த இடத்துல டிவைடு வருமா? ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ தான் இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டேஷுக்கு வரக்கூடிய வேல்யூ, சரிங்களா? ஸோ நம்ம அது என்ன ஒரு சிம்பிள் வேணால் வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே எக்ஸில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு சிம்பிள் அப்படி சொன்னீங்களா ஏன்னு கூட வச்சுக்கிறீங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அப்போ ஏஇசி ஈக்குவல் டு இந்த இதில் போவோம், டிவைடு போவோம், மைனஸ் டுவெல் எக்ஸ் கியூப் ஒய் டிவைடட் பை சிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வரும். இதை இப்போ கேன்சல் பண்ணுறீங்க, சிம்பிளை பண்ணுறீங்க, ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே கியூப் இருக்கிறதுனால பவர் மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பவர் போச்சுனா ரிமைனிங் டூ வரும், இங்கே ஒய் ஒய் கேன்சல் ஆகிடுங்களா. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, ஏஇசி ஈக்குவல் என்ன கிடச்சிருக்குது, மைனஸ் டூ எஸ் ஸ்கொயர், சரிங்களா? இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன, இங்கே டேஷ் இருக்குது, இன்டூ மைனஸ் ஃபிஃப்டீன் எம் ஸ்கொயர் என் கியூப் ப்ளஸ் பி இன்டூ பி ஈக்குவல் டு 45 எம் கியூப் என் கியூப் பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது அதே மாதிரி தான், இந்த டேஷ் வந்து நம்ம ஏதோ ஒரு பேர் வச்சு வச்சுக்கலாம், இதை வந்து அதுக்கு முன்னாடி டிவைடு ஆகிடும். ஸோ இதை வந்து நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 45 எம் கியூப் என் கியூப் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே இருக்கிறது அப்படியே டிவைடு வரும்போது, ஸோ மைனஸ் 15 எம் ஸ்கொயர் என் கியூப் பி. ஓகேவா, இப்போ சிம்பிளை பண்ணுறீங்க. ஸோ 15 ஒன் 15 இஸ் 15, இங்கே எத்தனை 15 வரும், 315 சார் 45, அப்போ 3 ஆ இங்கே எம் ஸ்கொயர் இருக்குது, இங்கே கியூப் இருக்குது. ஸோ எம் ஸ்கொயர் டேரெக்டாக அடிச்சுக்கலாம், இங்கே கியூப்பில் பவர் மட்டும் அடிச்சுட்டு ரிமைனிங் ஒன் வச்சுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த என் கியூப் இங்கே என் கியூப் ரெண்டுமே கேன்சல் ஆயிடுமா, பி ஸ்கொயர் பி. அப்போ பார்த்தீங்கன்னா பவர் மட்டும் கேன்சல் ஆகுமா, ஒரு ஒன்று மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ எடுத்துருந்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இந்த மைனஸ் வந்து காமன், ஒரே மைனஸ் இருந்தாலும் நம்ம காமனாக வச்சுக்கலாம், 3 இங்கே என்ன வருது எம், இங்கே வந்து ரிமைனிங் வந்து பி, ஓகேங்களா. அப்போ மைனஸ் 3 MP அப்படிங்கிறது இந்த டேஷில் வரக்கூடிய வேல்யூ, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் செம் 2y இன்டூ 5x2 ஒய் மைனஸ் டேஷ் ப்ளஸ் 3 இன்டூ டேஷ் அப்படின்னு இந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்களுக்கு இதோடைய ஃபுல் டேர்ம் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? 10x2 மைனஸ் 2xy ப்ளஸ் 6y³ அப்படிங்கிறது. ஸோ இதை எடுத்து இந்த ஃபார்முலா நம்ம கொண்டு வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்துட்டு எழுதிக்கங்க, 10x2 அடுத்தது மைனஸ் 2xy ப்ளஸ் 6y³ அப்படிங்கிறத எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, காமனாக எல்லாம் வெளியெடுக்க முடியுமான்னு பாருங்கள், ஏன்னா இங்கே காமனாக எடுத்துக்கிறாங்க 2, அதே மாதிரி ஒய் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம அதுதான் எடுத்தாகணும். ஸோ அதனால் அது பாருங்கள் ஈக்குவல் டு இதில் பாருங்கள் 2 வெளியில் காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2 5 10 நம்ம 2 வெளியில் வந்துடும், அதே மாதிரி இங்கேயும் 2 வந்துடும், இங்கேயும் 3 2 6 2 வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒய், அப்போ ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒய் வந்துடும், இங்கே வெறும் ஒய் இருக்குது அது வந்துடும், ஒய் க்யூப்லேருந்து ஒரு ஒய் வந்துடும். ஸோ ஒய் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5 எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும், ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒரு ஒய் வந்துச்சுன்னா ரிமைனிங் ஒரு ஒய் மட்டும் இருக்கும். அடுத்தது மைனஸ் 2y வெளியில் வந்துருச்சு, 2 ஒய் வெளியே வந்துச்சு ரிமைனிங் தான் இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 3 வந்து இருக்குமா, 2 வெளியே வந்துச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 3 இருக்கும். ஒரு க்யூப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் வெளியே போச்சுன்னா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டேஷ் இந்த இடத்துல டேஷ் வந்துச்சுங்களா. ஸோ இந்த இடத்துல டேஷ் அப்படிங்கிறப்ப அதனால என்ன இருக்குது, எக்ஸ் அப்படின்னு வரும். இங்கே 3 × டேஷ் அப்படிங்கிறப்ப அதனால என்ன வரும், ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை வச்சு அதோட இதை கண்டுபிடிச்சிடணும், அந்த டேஷோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடணும், சரிங்களா? ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8th செம் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு, எ கார் மூவ்ஸ் அட் த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 30 km/h, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த கார் இன் ஒய் ப்ளஸ் 2 hr. ஸோ என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகுது, ஒரு கரெக்டான வேகத்தில் போயிட்டு இருக்குது. அந்த வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 30 km ஸ்பீடு, ஒரு மணி நேரத்துக்கு எக்ஸ் ப்ளஸ் 30 km ஸ்பீடில் அது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்.
என்ன ஹவர் டைம்ல கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ப்ளஸ் டூங்கிற டைம்ல போகுது. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத எடுத்து தான் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்டன்ஸ் இன் ஃபார்முலா என்னது ஸ்பீட் இன் டூ டைம். ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இதை வந்து நம்ம டின்னு வச்சுக்கலாம், கேபிட்டல் டி டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது டி, இது வந்து கேபிட்டல் எஸ், இது வந்து கேபிட்டல் டி, இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நமக்கு அது ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸ்பீடு என்னங்க எக்ஸ் ப்ளஸ் 30 தான் ஸ்பீடு. இன்ட்டு டைம் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒய் ப்ளஸ் டூங்கிறது டைம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸை வச்சு ஒய்யையும் எக்ஸை வச்சு டூவையும் அதே மாதிரி 30 வச்சு ஒய்யையும் 30 வச்சு டூவையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன வரும் எக்ஸ் ஒய். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ். 30 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 30 ஒய். 30 இன்ட்டு டூ 60. வேறு ஏதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டேம் இருந்தான்னு பாருங்கள். ஸோ காமன் லைட் டேம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லைட் டேம் இருந்தான்னு பாருங்கள். சேம் வேரியபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சேம் வேரியபிள் இல்லை, இது வந்து எக்ஸ் ஒய் சேர்ந்து இருக்குது, எக்ஸ் தனியாக இருக்குது, ஒய் தனியாக இருக்குது, இது கான்ஸ்டன்ட். அப்போ இதுதான் ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் 30 ஒய் ப்ளஸ் 60 இதுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களா, அவ்வளோதான். எக்ஸ்எஸ் 3.2 பார்க்குறீங்க, எக்ஸ்எஸ் 3.2 வந்து டிவைடு. ஸோ வகுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்துருக்காங்க, அந்த டேஷை வந்து ஃபில் பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது பாருங்கள் 18m/4 இன்டூ டேஷ் டிவைட் பை 2m³ ஈக்குவல் டு இங்கே ஒரு வேல்யூ வரும் சரிங்களா, அந்த டேஷ் இன்டூ எம் இன்டூ என் பவர் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் நம்பரை சிம்பிளை பண்ணும்போது இந்த டேஷ் நம்பருக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ இந்த நம்பரை சிம்பிளை பண்ணி என்ன வரும் 1:2 9 18 அப்போ இந்த இடத்துல 9 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா. இங்கே பாருங்க இந்த டேஷ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எம்க்யூபி எம் பவர் 4லாம் இதை கேன்சல் பண்ணும்போது எம்க்யூபி இங்கே பவர் என்ன ஆகும் உங்களுக்கு 1 மட்டும் வந்துருக்கும், அதுதான் ஏன் 1m அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து n பவர் 5 கொடுத்துக்கிறாங்க, பட் நம்ம இங்கே டிவைட் வந்து எம்க்யூப் இருக்குது. அப்போ இங்கே வந்து டிவைட் பண்ணும்போது இங்கே ஹையஸ்ட் நம்பர் எவ்வளோ நம்பர் இருக்கும் அது வந்து இங்கே டிவைட் ஆகி நம்ம n பவர் 5 வந்துருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே டிவைட் இருக்கிற அந்த என் பவர் 5 வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ என் பவர் 5 இன்ட்டு என் பவர் 3 இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏ பவர் எம் இன்ட்டு என் பவர் என் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் சேமாக இருந்து பவர் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா பவர் வந்து பேஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படி எழுதிட்டு பவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் கேட்கணும் என் பவர் 5 ப்ளஸ் 3 அப்போ நமக்கு என் பவர் 8 அப்படின்னு கேட்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் என் பவர் 8. இப்போ நீங்கள் இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் என் பவர் 5 அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று எல் பவர் 4 எம் பவர் 5 என் பவர் டேஷ் அந்த பவர் பவரில் டேஷ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கீழே இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவரில் டேஷ் இருக்குது, அதனால தெரியாமல் பார்த்தீங்கன்னா இங்கே எல் இன்ட்டு 2 இன்ட்டு எல் இன்ட்டு எம் இன்ட்டு எம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் இருக்குது என் பவர் 6 ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க எல் கியூப் எம் ஸ்கொயர் என் டிவைட் பை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அதே மாதிரி சிந்தை பண்ணியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்பர் செல்லுங்க இங்கே நம்பர் மட்டும் இருக்குது, அப்போ அந்த நம்பர் வந்து இங்கே கீழே வந்துடும் ஓகேங்களா. வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம கீழே போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கன்னா இங்கே எல் இங்கே எல் பவர் 4 அப்போ எல்லையும் எல் பவர் 4 எடுத்திங்கன்னா எல் கியூப் வந்துருச்சுங்களா, எல் கியூப் இந்த இடத்துல எல் கியூப் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் எம்மு எம் பவர் 5 ஸோ இந்த எம் வச்சு கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 4 அப்போ எம் பவர் 4. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி இங்கே எம் இங்கே எதுவுமே இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா, இங்கே என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க எம் பவர் 5 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துருக்கிறது எம் கியூப் அப்படிங்கிறது இருக்குது, எம் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது அந்த எம் ஸ்கொயர். அப்போ நம்ம அந்த எம் ஸ்கொயர் வந்து எம் பவர் 5 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கும். இதுக்கு நமக்கு லாஸ் இருக்குது ஏ பவர் எம் இன்ட்டு ஸோ ஏ பவர் எம் பை ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு வரும் சரிங்களா. அப்போ இது மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எம் பவர் 5 மைனஸ் எம் பவர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் பவர் 5 மைனஸ் 2 அப்போ எம் கியூப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் கியூப் இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு போடலாம் அந்த டேஷில். இங்கே அதேமாதிரி என் டேஷ் இங்கே என் பவர் 6 பட் இங்கே என்ன வந்துருக்கு நம்மளுக்கு என்னன்னு வந்துருக்குது. அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருந்துருக்கிறோம் என் பவர் 7 இருந்திருக்கணும், அப்போ தான் நமக்கு கிடைக்கும்.
இதனாடி மறுபடியும் பண்ணுவீங்க n into n power 6. அப்போ பவர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 6 plus 1 அப்போ n power 7 அப்படின்னு வந்துடுது. அப்போ இந்த டேஷ் வந்து 7, இந்த டேஷில் 7. அப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா l power 4 m power 5 n power 7 divided by 2 into l into m cube n power 6 அப்படின்னு வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா l cube m square n divided by 2 மட்டும் தான் வரும், சரிங்களா? இந்த ஆன்சர். ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 42 a power 4 b power 5 இந்த இடத்துல ஒரு டேஷ் இருக்குது, டிவைட் பை 6 இன்டூ ஏ பவர் 4 பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டேஷு, பி பியோட பவர் டேஷு சி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி சிம்பிளை பண்ணுங்கள், 6 சிம்பிளை பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் வந்து 42 அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கே ஏ பவர் 4 ஏ பவர் 4 கேன்சல் ஆயிடுமா, அப்போ அது வராது. அடுத்து இங்கே பண்ணுங்கள் பி ஸ்கொயர் பி பவர் 5 இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா பவர் என்ன கிடைக்குது, பி கியூ மட்டும் கிடைக்குது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் வந்துருக்குது. அப்போ இந்த இடத்துல சி ஸ்கொயர் வந்துருந்தாலும் அங்கே சி ஸ்கொயர் அப்படியே வரும், சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க ரிமைனிங் இந்த இடத்துல 7 நம்பர் வந்து இந்த இடத்துல 7 பி கியூபா, அப்போ இந்த இடத்துல 3. ஸோ ரிமைனிங் இருக்குது அங்கே வந்துருக்கும், ஓகேங்களா? அப்போ என்ன வந்துருக்குது 7. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 ஏ பவர் 4 பி பவர் 5 இங்கே சி ஸ்கொயர் வந்துருக்கும், 6 ஏ பவர் 4 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நமக்கு ஆன்சரு 7 பி கியூ சி ஸ்கொயர் அப்படின்னு வந்து, சரிங்களா? ஸோ இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்லப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நார்மல் டிவைடு நார்மல் மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் பயன்படுத்தி அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் மூலயமா, இந்த ரெண்டு லாஸ் வந்து இந்த லாஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம செய்யணும், சரிங்களா?